திருமறை வசனம் மிக நல்ல பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதிரத்தவர்கள் ஏறத்தால் 50 ஆண்டு காலங்கள் வகுப்பறை பணியில், அரபிக் கல்லூரிகளின் பணியில் ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறார்கள். பேட்டையில் அங்கிருக்கிற அரபிக் கல்லூரிகளினுடைய பொறுப்பு, அங்கே இருக்கிற ஃபைதுர் ரஹ்மான் இவது மதரசாவை நிறுவி அதை நிர்வகிக்கிற பொறுப்பு, சங்கரம்பந்தர் மதரசாவில முதல்வர் பொறுப்பு, தேரிலத்தூர் மதரசா ரஹீமியாவில முதல்வர் பொறுப்பு, பின்னாலே பல்வேறு மதரசாக்களில் ஆவணியாபுரம் மஹதுல் கைராத் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பு, இத்தனை இடங்களிலும் முதல்வராக இருந்து கொண்டுதான் லால்பேட்டையின் ஷேகுல் ஹதீஸாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக லால்பேட்டைக்கு முன்னால் கிளியனூரால் மதரசத்துல் ரஹ்மானியா அரபிக் கல்லூரியில் மருகு அப்துல் ரஹ்மான் அதிரத்தவர்கள் அடிக்கடி சொல்லுகிற கிளியனூர் அப்துல் அமீர் அதிரத்தவர்கள் பேர் கூட சொல்ல மாட்டாங்க, அப்துல் ரஹ்மான் கிளியனூர் அதிரத் என்று தான் சொல்வார்கள். அவர்களிடம் நான் பெற்ற தர்பியத்து தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மிக அற்புதமாக அந்த ஊரினுடைய அல் மதரசத்துல் ரஹ்மானியாவை தூக்கி நிறுத்தியதில் அதிரத்தவர்களுக்கு பங்குண்டு என்பது இன்றைக்கும் வாழ்கிற பழைய ரஹ்மானிகளுக்கு தெரியும். இப்படி ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் கல்வி பணி, 47 பிறந்தவர்கள், 71 அங்கே பேட்டையில் பிறந்து இங்கே 2021 லால்பேட்டையில் வஃபாத்தாக இருக்கிறார்கள். இந்த சுமார் 74-75 வயதிலே 50 ஆண்டு காலங்கள் காலதா கால ரசூலுல்லா, இதுதான் அவர்களின் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஒரு வகையில் பொறாமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் இப்படி வாழ்க்கை அமையாது. பொதுவாக பெரிய உளவாக்கள் மரணிக்கிற போதெல்லாம் இந்த சிந்தனை தான் வருகிறது. அல்லாஹ் இப்போது அவர்களுக்கு விசாரணை தொடங்கியிருக்கும். ஒருவேளை அல்லாஹ் விசாரணை கேட்டால், மறுமையில் விசாரணை நடத்தினாலும், நீ உலகத்திலே உன் ஆயுளில் என்ன செய்தாய் என்று கேட்டால் அதற்குடைய பதில் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஓதினேன், 50 வருஷம் உன்னையும் உன் ரசூலையும் ஓதி கொடுத்தேன். இதை தவிர வேறதையும் அவர்களால் சொல்ல முடியாது. உண்மையாகவே உலகத்தில் இந்த பதிலை விட அல்லாஹ்விடத்தில் சொல்லுவதற்கு பாக்கியமான பதில் வேறு யாருக்காவது கிடைக்குமா? பல பேர் வாழ்க்கையை என்ஜாய் என்று அனுபவித்து விட்டு போகிறார்கள். சிலர் மட்டும்தான் வாழ்க்கையை இன்வெஸ்ட் என்கிற முதலீடு செய்கிறார்கள். காலத்தென்ற மருகும் அப்துல் ரஹ்மான் அதிரத்தவர்கள் நபரல்லாக மறுக்கதவும் வாழ்க்கையில 75 வருஷத்தை முதலீடு செய்து விட்டார்கள், இன்வெஸ்ட் செய்து விட்டார்கள். இனி இதனுடைய நிரந்தர பலனும் லாபமும் அவர்களின் மண்ணறைக்கு வறுமைக்கு போய்கொண்டே இருக்கும். காரணம், இருக்கிற ஆயிரக்கணக்கான உலவாக்கள் அவர்களிடம் ஓதியவர்கள் எங்கெல்லாம் இமாமத்து செய்தாலும், எங்காவது அலிப்பா சொல்லிக் கொடுத்தாலும், எங்காவது பயான் செய்தாலும், மார்க்க பணியாற்றினாலும், அதில் இருந்து ஒரு பங்கு உங்களுக்கு அதை ஊட்டிய உஸ்தாதவர்களுக்கு நிச்சயம் போய் சேரும் என்ற அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் அரை நூற்றாண்டு கால அவர்களின் எல்மின் பணியை கபூல் செய்வானாக. அவர்களின் அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளுவானாக. மறுமையினுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருக்கும் நற்பேற்றை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.